ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிரிக்கெட் அப்டேட் கன்னியூ பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை லைட்டாக டச் பண்ணிக்கங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை டபுள் ஹிட்டர் மேட்ச் இருக்கு. மதியம் வந்துட்டு எம்ஐடிசி. இந்த மேட்ச் வந்துட்டு எம்ஐக்கு பிளே ஆஃப்ல வால்வா சவா என்று தான் சொல்லணும். லூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே பிசுறு தட்ட வாய்ப்பு இருக்கு. அந்த மேட்ச் பிரெடிக்ஷன் ஜோதிர சிறுவன் அபிகானந்த் கணிச்சிருக்காரு. நான் மிக விரைவாக அப்டேட் பண்றேன். ஓகேவா, டுடே இரவு 7:30 அல்டிமேட் மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் மோதுறாங்க. இன்னைக்கு ஆர்ஆர் வந்துட்டு அவ்வளவு சுங்கியா பிளே பண்ண மாட்டாங்க. நான் பிரெடிக்ஷன் போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க, அப்பதான் புரியும் அவங்களோட ஆட்டம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்க போது. டுடே மேட்ச் பிளேயிங் 11ல நம்ம எதிர்பார்க்காத மாற்றம் நடக்க போது சிஎஸ்கே டீம்ல. சிஎஸ்கே டீம்ல பாத்தீங்கன்னா ஜட்டுவும் இல்லை, எம்எஸ்டியும் இல்லை. அப்ப அடுத்த ஆப்ஷன் யார் கேப்டன் பண்ண போறாங்க? இந்த டிவைடு தாங்க மிகப்பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு. இன்னொரு அப்டேட் என்னன்னா, ஜெயிக்காம குவாலிஃபைட் ஆயிருக்காங்க டிசி. கேகேஆர் பாத்தீங்கன்னா ஒரு வலையில விழுந்து தோத்துருக்காங்க. நான் அதற்குண்டான அப்டேட் தெளிவா கொடுக்குறேன். ஓகேவா, டுடே மேட்ச் சிஎஸ்கே பிளேயிங் 11 யார் உள்ள வராங்க, யார் வெளியே போறாங்க, அந்த டீடெயில்ஸ் வந்துட்டு தெளிவா வந்திருக்கு, குயிக்கா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 பார்க்கலாம். ருத்ராஜ் கேக்வாட், ஃபாப் டு பிளஸி, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ரெய்னா, எம்எஸ் தோனி, ஜடேஜா, டுவைன் பிராவோ, சர்துல் தாகூர், தீபக் சகர், ஹேசல்வுட். நம்ம குவாலிஃபைடு கன்ஃபார்ம்டு. குவாலிஃபயர் 1ல லூஸ் பண்ணாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இந்த ரீசனால் தோனி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னாரு, யங்ஸ்டர் பிளேயர்களோட ஸ்பிரிட்டை பார்க்கணும். எம்எஸ்டிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஜெகதீசன் பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. ரெய்னாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கௌதம் பிளே பண்ண இருக்காரு. பவுலிங் ஆர்டர்ல வந்துட்டு தீபக் சகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம இவர் வராரு, ஹரிசங்கர் ரெட்டி. குவாலிஃபயர் 1 அண்ட் ஃபைனல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா போய் அடிக்கணும். இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா சில முக்கியமான பிளேயர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. சேம் டைம் இளம் பிளேயர்களோட ஸ்பிரிட்டை பார்க்க போறாங்க. அதுல ஒரு ஆளு நம்ம ருத்ராஜ் மாதிரி உருவானார்னு வைங்களேன், ஒரு நாயகன் உதயமாகிறான் அந்த மாதிரி தான் இருக்கும். பிளேயிங் லெவல்ல மாற்றம் எப்படி இருக்க போதுன்னா, ருத்ராஜ் கேக்வாட், ஃபாப் டு பிளஸி, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ரெய்னா பிளேஸ்ல கௌதம், எம்எஸ் தோனி பிளேஸ்ல ஜெகதீசன், ஜடேஜா பிளே பண்ண இருக்காரு, டுவைன் பிராவோ, சர்துல் தாகூர், தீபக் சகார், ஹேசல்வுட். தீபக் சகாருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹரிசங்கர் ரெட்டி பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. கேப்டன் தான் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, சிபிஎல்ல வந்துட்டு நம்ம டிஜே பிராவோ கேப்டன் பண்ணியிருக்காரு. அவர் தான் கேப்டன் பண்ண போறதா ஒரு சூப்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தோனி வந்துட்டு எப்போதுமே டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாரு. டிஜே பிராவோ தோனி பிரதர் மாதிரி இருப்பாங்க. நம்ம தல தோனியே பிரசன்டேஷன்ல சொல்லியிருக்காரு, நம்மளோட எதிர்பார்ப்புனா சிஎஸ்கே டீம்ல ஜட்டு தான் கேப்டன் பண்ணுவார்னு நினைச்சோம். டிஜே பிராவோ வந்துட்டு கேப்டன் ஆப்ஷனா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு தோனி பிளே பண்ணலன்னா டிஜே பிராவோ கேப்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி அவருக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா சாம் கரன் பிளே பண்ணுவாரு. அப்ப டெஃபினட்டா நம்ம ஜட்டு தான் கேப்டன். ஓகேவா, ஜெகதீசன் அண்ட் கௌதம், ஹரிசங்கர் ரெட்டி உள்ள வர வாய்ப்பு இருக்காமா? இந்த மாற்றம் வந்துட்டு இன்னைக்கு டெஃபினட்டா இருக்கும். பட் இப்போ ஒரு மிகப்பெரிய டிவைட் என்னன்னா, கேப்டன் ஜட்டுவா இல்ல டிஜே பிராவோவா, அல்லது தோனியே கேப்டன் பண்ணுவாரா, தோனி பிளே பண்ணலனா டிஜே பிராவோ ஜட்டு யார் கேப்டன் பண்ணா பெஸ்டா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.